நமசிவாய. அனைவருக்கும் நமசிவாய. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஜெகன் மாதாவாகிய நம் அம்மாவின் பேரருளால் லலிதா சகஸ்ரநாம பாராயண உதயஸ்தமன கோடி அர்ச்சனை வேள்வியானது 2 நாட்கள் நடைபெற்று இனிதே நிறைவடைந்தது. உலகமெங்கும் உள்ள அம்மாவின் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மாவின் சங்கல்பத்தால் அர்ச்சனை 1 கோடி என்ற இலக்கினை தாண்டி நம் அம்மாதான் இதனை மிகவும் சிறப்பாக முடித்து கொடுத்துள்ளார்கள். நமக்கு சிறப்பு சத்சங்கம் வழங்க தற்போது பிரம்மச்சாரி சிதானந்தாமிர்த சைத்தன்யா சுவாமி அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். சுவாமிஜியை பணிவுடன் வரவேற்று சத்சங்கம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குதுங்க சாமி, கேக்குது. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. இந்த கோடி அர்ச்சனையுடைய ஒரு பாகமாக அம்மாவுடைய அன்பு குழந்தைகள், உலகெங்கும் உள்ள அம்மாவுடைய அன்பு குழந்தைகள் எல்லோரையும் பணிவன்புடன் வணங்குகிறேன். இந்த லலிதா சகஸ்ரநாம கோடி அர்ச்சனையுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்குன்னா இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்கிற பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சி செய்து அதனுடைய முடிவை வெளிப்பட்டு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஓம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை காற்றில் அதிர்வுகளை உண்டு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. நம்ம எந்த வார்த்தை பேசினாலும் அதில் காற்றில் அதிர்வு உண்டாகும், ஆனால் அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தாம்பாள தட்டுல இல்லை ஒரு தட்டுல நீர் வச்சுக்கிட்டு அந்த நீருக்கு முன்னாடி ஓம் அப்படின்னு நம்ம சத்தமா நம்ம சொன்னோம்னா அந்த தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வடிவங்கள் உண்டாகிறது அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல 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 நம் உடலில் உள்ள அணுக்களும் நல்ல இறுகும் தன்மை பெற்று விளங்குகிறது அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் மெதுவாக சொல்வதன் மூலமாக நம் சுற்றுப்புறம் தூய்மையடைகிறது, நம் உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியம் பெறுகிறது. அதை சொல்லிவிட்டு அந்த அருகில் இருக்க அந்த தண்ணியை எடுத்து குடித்தால் நம் உடல் மிகப்பெரிய நலம் பெறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சாதாரணமாக எவ்வளவோ வார்த்தைகள் நம்ம பேசினாலும் அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பேசுவதன் நாம் சொல்வதன் மூலமாக ஏராளமான நேர்மறை அணுக்கள் காற்றில் உண்டாகின்றன, தண்ணீரில் உண்டாகின்றன, நம் உடலில் உண்டாகின்றன அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா 1000 ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே அந்த ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் அப்படின்னு சொன்ன நம்ம முன்னோர்களுடைய அறிவை நம்ம எப்படி வியக்க வேண்டாமா? அப்படி இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் வந்து சிவபெருமானுக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பேற்பட்ட சிவன் சிவபெருமான் அந்த பிரணவ மந்திரத்தின் அதிபதி. ஆனா அவரும் ஒரு சில நேரங்கள்ல ஆடாமல் அசையாமல் அவர் வந்து இருப்பாராம், பிரம்மம் அப்படின்னு சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி சொல்லும் போது. நம்ம சாதாரண பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க, சக்தி இல்லையில் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சக்தி இல்லைன்னா சிவமும் சமம் தான் அப்படின்லாம் சொல்லுவோம். அதாவது அப்பேற்பட்ட உலகம் போற்றுகிற நம்ம ஆன்மீகம் போற்றுகிற அந்த சிவபெருமானும் சக்தி இந்த பராசக்தி இல்லைன்னா அவருக்கும் பலம் இல்லை, அவருக்கும் ஆடல் அசைவு ஒன்றும் கிடையாது, அவரும் அசையாத ஜடப்பொருளாக ஆகிவிடுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஓம்ங்கிற மந்திரம் எவ்வளவு உன்னதமானது, அதனுடைய அதிபதியாகிய சிவபெருமான் எவ்வளவு உன்னதமானவர், ஆனா அவரையும் ஆட்டுவித்து அவரையும் இயங்க செய்கிற அந்த சக்தி, அந்த சக்திக்கு பேர் தான் பராசக்தி. அதே மாதிரி வைஷ்ணவர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, அதாவது கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணர் தான் மகாவிஷ்ணுடைய அவதாரங்களிலேயே 10 அவதாரங்களிலேயே பூர்ண அவதாரம் என்று போற்றப்படுகிறார். அதாவது பக்தியினால் இந்த உலகத்தையே மூழ்கடிக்க செய்த, இந்த பிரேமையினால் இந்த உலகத்தையே மூழ்கடிக்க செய்த, கோபியர்களை தன்வசப்படுத்தி எத்தனையோ பக்த உள்ளங்களை கிறங்கடிக்க செய்த அந்த கிருஷ்ண பரமாத்மா பூர்ண அவதாரம், மகாவிஷ்ணுடைய பூர்ண அவதாரம்.
அவரு தன்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து சில பேருக்கு அடிபணிஞ்சு போயிருக்காரு. அதுல முக்கியமா அவர் யார் வந்து அவரை ரொம்ப கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யசோதை. யசோதை அவருடைய கிருஷ்ணருடைய தாய். அந்த கிருஷ்ணருடைய தாய் வந்து தன்னுடைய தாய்மை பாவத்தினால, தன்னுடைய அன்புனால கிருஷ்ணரை கட்டி போட்டாங்க. பாவத்தினால மட்டும் கட்டி போடல, உண்மையிலேயே கயிறு வச்சு கட்டி போட்டாங்க கிருஷ்ணரை. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் வந்து அடிபணிஞ்சு போனார். அந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம், பூர்ண அவதாரமாகிய கிருஷ்ணரும் தாயிடம், தன்னுடைய அந்த பராசக்தியுடைய வடிவமாகிய தன்னுடைய தாயிடம் தோற்று போனார், அடிபணிந்து போனார். ஆக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அவரும் பராசக்தி இல்லைன்னா அவரு அங்க ஒன்றுமில்லாத ஜடமாக ஆகிவிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஏராளமான 10 அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய பூர்ண அவதாரத்திலையும் அவர் தன்னுடைய தாய் சக்தி வடிவமாகிய தன்னுடைய தாயிடம் அவர் அடிபணிந்து கைகட்டி வாய்பொத்தி நிற்கிறாராம். அப்ப இந்த ஓம் அப்படிங்கிற சிவபெருமானுடைய மந்திரமாகட்டும், நமஸ்காரம் செய்கிற நமகா என்கிற விஷ்ணு பகவானுடைய நம்ம மந்திரமாகட்டும், ஆனா இந்த ஓம் நமக இந்த இரண்டையும் சேர்த்து சொன்னாலே நம்ம வந்து சிவபெருமானுடைய கடாட்சத்தையும் பெறுவோம், விஷ்ணு பகவானுடைய கடாட்சத்தையும் பெறுவோம். ஆனா இவங்க ரெண்டு பேரையும் இயக்குகிற அந்த சக்தியுடைய 1000 திருநாமங்கள், இந்த பராசக்தி தேவி லலிதா தேவியுடைய 1000 திருநாமங்களையும் நம்ம சேர்த்து சொல்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியசாலிகள், நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். ஒரு பக்கம் ஓம் சொல்கிறோம், அடுத்த பக்கம் நமக சொல்றோம், இடையில அந்த பராசக்தி தேவி லலிதா தேவியுடைய 1000 திருநாமங்களையும் சேர்த்து சொல்கிறோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மகாராஜே நமகன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்வதற்கே ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கணும், அது அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில எல்லாம் பங்கெடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம். நிகழ்ச்சி நம்ம வந்து இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது நம்ம வந்து எவ்வளவோ நம்ம வந்து உச்சாரணங்கள்லாம் நிறைய தப்பு எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து சரியா சொல்லியிருக்காம போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு சில டைம்ல எச்சி முழுங்கிட்டு நம்ம அந்த மந்திரத்தை விட்டுருப்போம். ஆனா இதையெல்லாம் அம்மா வந்து இதெல்லாம் நம்ம நம்மளுடைய மனசுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேதான் இருக்காங்க. அப்படின்னாலும் அம்மாவுக்கு முக்கியம் தன்னுடைய குழந்தையுடைய மனோபாவம் தான். அதுதான் பாவக்ராகி ஜனார்தனக அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன மனசோட, நம்ம என்ன எண்ணத்தோட நம்ம செஞ்சோம், உலக நன்மைக்காக நாம எல்லாரும் நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து இந்த லலிதா சஹஸ்ரநாம கோடி அர்ச்சனையை நாம செஞ்சோம். அதாவது நம்ம எவ்வளவோ பிழைகள் செஞ்சிருப்போம், ஆனா இந்த பிழைகள் எல்லாம் பொறுத்தருள்வது. இப்ப சிவபெருமான சொன்ன, விஷ்ணு பகவான சொன்ன, இவங்க ரெண்டு பேருமே வந்து பக்தர்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய பிழைகள் எல்லாம் பொறுத்துப்பாங்க. அது பட்டினத்தார் ஒரு பாடல சொல்லுவார் இல்லையா, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்துரியும் எல்லா பிழையும் நினையா பிழையும் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துரியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே அப்படின்னு வாரு பட்டினத்தார். அந்த மாதிரி நம்ம செய்கிற தவறுகள் ஏராளமாக இருக்கலாம். இந்த மந்திரத்தை சரியா நான் சொல்லாம இருந்திருக்கலாம், இந்த பிழைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கலாம், மனசுல வேற மனசு கொஞ்சம் நேரம் அலப்பாஞ்சிருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதை செய்யணும்னு நம்ம வந்து உட்கார்ந்தோம் இல்லையா, அதுக்கே அம்மா நமக்கு முழு பழனையும் கொடுத்துடுறாங்க. நம்ம வந்து அந்த பாவத்தை தான் அம்மா பாக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து மனசுள்ள நம்ம அம்மா கிட்ட நம்ம அம்மாவை பார்க்கணும் நமக்கு எல்லாம் ஏக்கம் இருக்கு. நம்ம 2 வருஷமா அம்மாவை பார்க்கவே இல்லை, பார்க்கணும் பார்க்கணும்னு அந்த ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கத்துக்கு தான் முக்கியமான ஒரு மதிப்பு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே சொல்றாரு இல்லையா. அந்த வார்த்தையில அந்த காதல் வருது இல்லையா, அந்த காதல் தான் அம்மா பல தடவை சொல்றது உண்டு. அதாவது பிரேமத்துல பல படித்தரங்கள் உண்டு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, காதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சினிமா எல்லாம் வந்து ரொம்ப கொச்சையா காமிக்கிறாங்க. ஆனா வந்து அது வந்து உண்மையில அத பல ஏணிப்படிகள் மாதிரி பல படித்தரங்கள் இருக்கிறதாம். இந்த காதல்னு இவங்க அப்பர் பெருமான் சொல்றது வந்து அது வேற, அது உயர்ந்த, அது வந்து மிக உயர்ந்த லெவல் தேவாரத்துல சொல்லப்படுகிறது. அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதுதான் நம்ம நம்ம மன அம்மா பாக்குறது. நம்ம மந்திரம் சொல்லும் போது தப்பு தப்பா சொன்னேன், ஓம் சரியா சொல்லல, சிலது நமகா சொல்லல, சிலது வந்து சமஸ்கிருத மந்திரங்கள் உச்சாடனம் சரியா இல்லை, இதையெல்லாம் அம்மா அம்மா வந்து பொருட்படுத்துவதில்லை. அம்மா வந்து நம்முடைய மனோபாவத்தை பார்க்கிறார். நீங்க இன்னொரு இது எடுத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து 108 திருவிளையாடல்கள் பண்ணாருன்னு சொல்றாங்க, விஷ்ணு பகவானுக்கு 10 அவதாரங்கள் எடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆனா சிவபெருமான் பண்ணதாக இருக்கட்டும், விஷ்ணு பகவான் பண்ண அவதாரங்களாகட்டும், ஏதாவது ஒரு அவதாரம் மனசுல நினைச்சு பாருங்க, ஏதாவது ஒரு அவதாரத்தையாவது சிவபெருமானோ விஷ்ணு பகவானோ வந்து கோடி மக்களை கையாள தொட்டிருக்காங்களா? சிவபெருமானோ விஷ்ணு பகவானோ தன்னுடைய அவதார லீலைகளில் ஏதாவது ஒரு அவதார லீலையிலாவது பூமியில மனிதனாக பிறந்த அந்த காலகட்டத்துல கோடி மனிதர்களை தன் கையால் மனித உடலால் தொட்டியிருக்கிறார்களா? இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா அந்த சக்தியுடைய அவதாரத்துக்கு மதிப்பு அதிகமா போயிடுது. சக்தியுடைய அவதாரத்துக்கு அம்மாவுக்கு மதிப்பு அதிகமா போயிடுது. இந்த பூமியில இந்த மனித உடம்புல அம்மா நடமாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு ஒருத்தரும் நம்ம நம்மெல்லாம் வந்து அம்மா போய் நேரா பார்க்க முடியுது, தொட முடியுது.
அது பராசக்திக்கு இருக்கிற மதிப்பு வந்து முப்பெரும் இந்த மும்மூர்த்திகளையும் விட மேல அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு சிறப்பு அம்சம். அதாவது தேவியை பத்தி தேவியை கும்பிடுறவங்களுக்கு வந்து சிவபெருமானுடைய அருளும் கிடைக்குது, விஷ்ணு பகவானுடைய அருளும் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அந்த தேவியுடைய அந்த தன்மையை பத்தி ஏன் சொல்றோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய தன்மைகளும் நமக்கு கிடைக்குது, விஷ்ணு பகவானுடைய அந்த பக்தியும் நமக்கு கிடைக்குது, அதே நேரத்துல நமக்கு தேவியுடைய அந்த அருட்கடாட்சம் இது ரெண்டுத்துக்கும் மேல அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை சொல்றேன். அதாவது தேவியுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது மிக முக்கியமாக மூன்று ரத்தினங்களை நாங்கள் ஜென்ம எப்பயுமே யோசிக்கிறது உண்டு. ஒன்னு லலிதா சகஸ்ரநாமம், ரெண்டாவது வந்து தமிழில் பாடப்பட்ட அபிராமி அந்தாதி, மூன்றாவது வந்து சௌந்தரிய ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரி. இது மூன்றுமே ரத்தினங்கள் போல தேவியுடைய அந்த குணங்களை வர்ணிப்பதுல அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் காலகாலத்துக்கும். அதாவது தேவியுடைய அந்த குணங்களை லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னனே எனக்கு என்ன பலன் அப்படின்னா, அம்மாவே நேருக்கு நேராக சொல்லியிருக்காங்க, லலிதா சகஸ்ரநாமத்தை ஜபிக்கும் என்னுடைய குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். இது அம்மாவே சொன்ன வார்த்தை. இதை சொல்றதுக்கெல்லாம் வந்து யாராவது சாதாரண மனிதர்களால் சொல்ல முடியாது. அந்த லலிதா தேவியைக்கு மட்டும்தான் சொல்றதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அம்மாவே இதை நேருக்கு நேராக நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த மந்திரங்களை நம்ம எல்லாம் ஜபிச்சோம், ஜபிச்சப்ப நம்ம சரியா ஜபிச்சோம், ஜபிக்கல, நம்ம வேற எங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜபிச்சேன், சாப்பாடை நினைச்சு ஜபிச்சேன், ஒரு தப்புமே கிடையாது. அம்மா கூட பல முறை நான் வந்து அமெரிக்க பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு ஒரு முறையும் எல்லா ஊர்லயுமே தேவி பாவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தேவி பாவம். இப்பெல்லாம் கடந்த பல வருடங்களாக இந்தியாவில் கிடையாது. அந்த தேவி பாவம் நிகழ்ச்சி இப்பயும் அமெரிக்காவில் மற்ற நாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அம்மாவோட கடந்த கடைசி அம்மா 2019 போன வரைக்கும் அம்மா கூட எல்லா வருடமும் அம்மாவுடைய அருளால் எனக்கு முழு அமெரிக்கா பயண பிரயாணமும் செய்ய முடிந்திருக்கிறது. ஒரு ஒரு தேவி பாவத்திலையும் எனக்கு என்ன சேவை கொடுப்பாங்க அம்மா அப்படின்னா, அம்மா மந்திரம் கொடுக்குறாங்க இல்லையா பக்தர்களுக்கு, அந்த மந்திரத்தை அவர்களுடைய காதில் மூன்று முறை உச்சரித்து அவங்களுக்கு புரியுதா மாதிரி ப்ரொனன்சியேஷன் சொல்லுவோம். ஏன்னா வெள்ளக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க காதில் மூணு முறை உச்சரித்து அந்த மந்திரத்தை பற்றி சில தகவல்கள்லாம் அவங்களுக்கு சொல்லணும். இதுதான் தேவி பாவத்தில் அம்மாவுக்கு கொஞ்சம் பின்னாடி நின்றுக்கிட்டு ஒரு ஒரு அடி தூரத்துலேயே நின்றுக்கிட்டு அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த மந்திரங்களுடைய ஒரு பொருளையும் அந்த வருகின்ற அம்மாவிடம் மந்திரம் பெறுகிற அந்த பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலைகள்லாம் எனக்கு இருக்கும். அப்போ அந்த நேரத்துல பல முறை நான் பார்த்த ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, பல வெள்ளைக்கார பக்தர்களுக்கு வந்து வெள்ளைக்கார மனிதர்களுக்கு வந்து தெரியாது, அதாவது அம்மாவுடைய மகத்துவமோ அந்த மந்திரத்துடைய மகத்துவமோ எதுவுமே தெரியாது. ஒரு சில பெண்கள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க வந்து 10 வருஷம் முன்னாடி நம்ம அம்மாட்ட மந்திரம் வாங்கினேன், ஒரு நாள் ஒரு வாரம் ஜபிச்சேன், அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன், அப்புறம் இப்ப நான் 10 வருஷமா ஜபிச்சதே கிடையாது, எனக்கு அந்த மந்திரம் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்களால அம்மா கிட்ட போய் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். அம்மா கிட்ட போய் மறுபடியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட அந்த பெண்மணி தரிசனத்துக்கு போகிறார். போகும்போது அம்மா கிட்ட அம்மா மந்திரம் வேணும்னு கேட்கறாங்க. 10 வருஷம் முன்னாடி அம்மா அவங்களுக்கு எந்த மந்திரம் கொடுத்தாங்களோ அதே மந்திரத்தை அம்மா திரும்பி அவங்க காதல சொல்லுவாங்க. அவங்க திரும்பி எங்கிட்ட சொல்லுவாங்க, ஹவு கம் அம்மா ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒரு ஊர்லயே அம்மா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மக்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார், மந்திரமும் கொடுக்கிறார். ஒரே ஒரு ஊர்ல அமெரிக்காங்கிற ஒரே ஒரு நாடு, 192 நாடு ஐநா சபையில இருக்குன்னா ஒரே ஒரு நாடு தான் அமெரிக்கா. அந்த ஒரு நாட்டுல ஒரு ஊர்லயே அம்மா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தரிசனமும் மந்திரமும் கொடுக்குறாங்க. அமெரிக்கால மட்டுமே 12 சிட்டிக்கு அம்மா போறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கால மட்டுமே லட்சக்கணக்கான மக்களுக்கு அம்மா வந்து தரிசனமும் மந்திரமும் கொடுக்குறாங்க. அது ஒரு வருஷத்துல, அமெரிக்கா இல்லாம மற்ற நாடுகள் எல்லாம் கணக்குப்படுதுன்னா கோடி மக்களுக்கு அம்மா தரிசனம் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துல, மந்திரமும் கொடுக்குறாங்க. அப்ப 10 வருஷம் கழிச்சு இந்த கோடிக்கணக்கான மக்களை பார்த்துட்டு அம்மா வருகிற ஒரு பெண், ஒரு 10 வருஷம் கழிச்சு வருகிற ஒரு பெண்ணுக்கு 10 வருஷம் முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன மந்திரம் கொடுத்தாங்களோ அதே மந்திரத்தை திருப்பி கரெக்டா சொல்றாங்க அவங்க காதுல. அந்த பொண்ணே மறந்து போச்சு, வாங்கின ஒரே ஒரு மந்திரம் அதையும் மறந்து போயிடுது. அப்போ இந்த மாதிரி பல முறை, எந்த ஒரு பெண்ணுக்கு தான் கிடையாது, இந்த மாதிரி பல பேருக்கு இது நடந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் இந்த அதிசயங்களை. சில பேர் வந்து என்கிட்டயே கேட்பாங்க, அம்மா அம்மா என்னென்ன மந்திரம் கொடுப்பாங்களோ அந்த எல்லா மந்திரத்துடைய லிஸ்ட்டும் என்கிட்ட பிரிண்ட் அவுட்டா நான் வச்சிருப்பேன் கேட்பேன். அம்மா என்கிட்ட அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ் தான் வச்சிருப்போம். சில பேர் கேட்பாங்க, எனக்கு அந்த மந்திரத்துல அந்த அந்த பாக்ஸ்ல இருக்க எல்லா மந்திரத்தையும் காமிங்க, எந்த மந்திரம் அம்மா எனக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க 3 வருஷம் முன்னாடி மந்திரம் வாங்கியிருப்பாங்க, ஜபிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அந்த மந்திரங்கள்லாம் நாங்கள் காமிக்க கூடாது, நீங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, 3 வருஷம் முன்னாடி அம்மா மந்திரம் வாங்கினமா நான் மறந்துட்டேமான்னு சொல்லி அம்மாட்ட போய் கேளுங்க அப்படின்னு யார் வந்தாலும் நான் அம்மா கிட்ட தான் அனுப்பிச்சு விடுவேன். அவங்க அம்மா கிட்ட தரிசனம் வாங்க போ மறுபடியும் போவாங்க. அப்ப சொல்லுவாங்க, அம்மா மந்திரம் வேணும் அப்படிங்குவாங்க. அம்மாவுக்கு தெரியும் இவங்க ஏற்கனவே 3 வருஷம் முன்னாடி மந்திரம் வாங்க, இல்ல 5 வருஷம் முன்னாடி மந்திரம் வாங்கினவங்க, இல்ல 10 வருஷம் முன்னாடி மந்திரம் வாங்கினவங்கன்னு அம்மாக்கு தெரியும். ஆனாலும் அம்மா ஒன்னும் அவங்க ஏன்னா வெள்ளைக்காரர்களுக்கு வந்து அந்த இது கிடையாது இல்லையா, ஆன்மீக சம்ஸ்காரங்கிறது கிடையாது. சில பேர் நிறைய மறந்து போயிடுவாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் அந்த ஒரு மதிப்பு தெரியும், ஒரு குருவுடைய மதிப்பு என்ன, ஒரு மந்திரத்துடைய மதிப்பு என்னன்னு. அப்ப அம்மா அவங்களை மன்னிச்சு மறுபடியும் அவங்களுக்கு மந்திரம் கொடுப்பாங்க. இந்த விஷயம் என்னன்னா, எவ்வளவு முறை அவர்கள் போய் அந்த மந்திரத்தை கேட்டாலும்
ஒரு சில ஆளு அம்மாவை செக் பண்றதுக்காகவே பண்ணிருக்காங்க. நானும் அதை கவனிச்சிருக்கேன். எனக்கு கோபம் கோபமா வரும், ஆனா அம்மா வந்து அவங்கள மன்னிச்சு அவங்கள புன்முறுவலோட அவங்க வந்து அம்மா வந்து அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க. ஒரு ஆள் வேணும்னா ஒரு ஊர்ல மந்திரம் வாங்குவான், ஒரு 10 ஊர் ஒரு 4 ஊர் கழிச்சுட்டு வேற ஒரு ஊர்ல போய் மறுபடியும் போய் மந்திரம் கேட்பான். அம்மா வந்து அவன் ஏற்கனவே மந்திரம் வாங்கிட்டாங்க தெரியும், ஆனா அவன்கிட்ட யார் கேட்டாலும் நம்ம மந்திரம் வாங்கல அப்படின்னு சொல்லுவான். அப்போ திருப்பி அம்மா அவனுக்கு மந்திரம் கொடுப்பாங்க. அவனே வந்து அந்த ஆளை கிட்ட சொல்லுவான், ஐ வாண்டட் டு டெஸ்ட் அம்மா, அம்மாவை நான் டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். நான் வந்து ஒரு ஊர்ல மந்திரம் வாங்கிட்டேன், ஆனா ஒரு 4-5 ஊர் கழிச்சு எத்தனையோ ஒரு மாசம் கழிச்சு நான் திரும்பி வேற ஒரு ஊர்ல போய் அம்மாட்ட மந்திரம் கேட்டேன். அம்மா வந்து அதே மந்திரத்தை எனக்கு திருப்பி சொல்றாங்க. நான் திரும்பி 3வது வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், அதே மந்திரம் தான் அம்மா சொல்றாங்க. அம்மாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஞாபகத்துல இருக்குது, எப்படி எந்த ஆளுக்கு எந்த மந்திரங்கிறது ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன் இதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த லலிதா தேவிக்கு தான் தெரியும், ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன உணவு வேண்டும், என்ன உணவு சாப்பிட்டால் அந்த குழந்தை டைஜஸ்ட் பண்ணும், அந்த குழந்தைக்கு செரிமானம் ஆகும் அப்படிங்கிறது அந்த தாய்க்கு தான் தெரியும். இந்த கலியுகத்துல நீங்க சிவபெருமான் வந்தாருன்னா அது ஒரு காலத்துல வந்தாரு, பக்தர்கள் நல்லவங்க வாழ்ந்த காலமா இருக்கு. இந்த கலியுகத்துல கலைய கல்மச சித்தானாம் அப்படிங்கிறாரு பாகவதத்துல. கலியுகத்துல ஒரு மனுஷன் நல்லவனா வர்றது ரொம்ப கஷ்டம், மனதுல தீய எண்ணங்கள் விடைவிடாது அவனை தாக்கி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த தேவியுடைய அவதாரம் அம்மா வந்திருக்காங்க. அம்மா சும்மா ஒன்றும் வரல, அம்மானா சும்மா கிடையாது, அம்மா சும்மா ஒன்றும் வரல. எவ்வளவு பண்ணா நம்ம எத்தனை வேற வேணாலும் அம்மாவை சோதித்து பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர சோதிச்சு பார்க்கிறார். சோதிச்சு பார்த்து இவர் தூய்மையானவர் என்று நிரூபணமானவர். அது வந்து சாதாரண மனிதர்களால் சொல்ல முடியாது, உண்மையிலேயே அந்த பராசக்தி தேவி அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், நம்ம இந்த லலிதா சாஸ்திரம் அர்ச்சனை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு பெரிய பாக்கியம்னு நம்ம சொல்றேன். அதாவது லலிதா தேவி வந்து நேர்ல பாக்குறதுலாம் முடியாது. அபிராம யந்தாதின்னு ஒரு தமிழ்ல ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல அதை எழுதினவர் அபிராம பட்டர். சுப்பிரமணியர்னு அவர் பேர், இயற்பெயரு, அவர் பேர் அபிராம பட்டர்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அவரு தன்னுடைய அப்படிப்பட்ட தேவியுடைய உபாசகராக இருந்து அப்படிப்பட்ட தேவி பக்தராக இருந்தார். அவரு தேவிய நேர்ல பார்த்தது இல்லை, அவரு தேவி அம்பாளை மனதில் தியானித்திருக்கிறார். அதே போல அவருக்கு ஒரு சோதனை வந்த காலகட்டத்திலே அவரு அம்பாளை பத்தி பாடினார். அந்த அபிராமி தேவியை பத்தி பாடினது தான் அபிராமி அந்தாதி. அதுல அவர் வந்து சொல்கிறார், உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ள முருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதவிகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நீ அருப்புணலால் துடைத்தனை, அம்மே நீ நருள் ஏதென்று சொல்லுவதே அப்படிங்கிறாரு. அதாவது எதுக்காக சொல்றேன்னா, பிறவி பிணியை தீர்த்துருவாங்களா அம்மா, பிறவி பிணி தீர்த்துருவாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு 10 மாசம் ஜெயில கொண்டு போய் போட்டா நம்மளால தாங்க முடியுமா? சொல்லட்டுமா, இந்த 2 நாள் அர்ச்சனை பண்ண டைம்ல 4 மணி நேரம் நம்மளால ஒரு சேர்ல உட்கார முடியல. நம்ம எல்லாருக்கும் மனசாட்சி படி தெரியும், 4 மணி நேரம் நம்மளால தொடர்ச்சியா ஒரே சேர்ல ஒரே நிலையில உட்கார்ந்துருக்க முடியல. பிறந்துங்கிறது ஒரு முறையும் நாம் பிறந்து திரும்பி வரும், ஒரு முறையும் 10 மாசம் கருவறைங்கிற ஜெயில இருந்து மீண்டும் வந்து இந்த உலகியல் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு திரும்பி இறந்து போய் திரும்பி பிறந்து இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கணும். இத்தனை வஞ்ச பிறவியை அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட அந்த அபிராம பட்டர். அவருக்காக அமாவாசை அன்னைக்கு தேவி தன்னுடைய குண்டலங்களை வீசி எறிந்து, அபிராமி தன்னுடைய குண்டலங்களை வீசி எறிந்து பௌர்ணமி ஆக்கி முழு நிலவை காமிச்சாங்க. அந்த ஒளியில தேவியை அவர் மனக்கண்ணில் பார்க்கிறார். யாரு? அப்பேற்பட்ட உபாசகர் அபிராம பட்டர் வந்து அம்மாவை அவர் வந்து நேர்ல பார்க்கல, தேவியை அவர் நேர்ல பார்க்கல, அவரு அந்த ஒளியில பாக்குறாரு, மனக்கண்ணுள்ள பாக்குறாரு. சரி, இதை விடுங்க. இந்த கொஞ்ச காலகட்டத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி, ராமகிருஷ்ண பரமஹம்ச தேவரை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பரமஹம்ச தேவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை தபம் செய்து எத்தனை ஒரு தியானம் செய்து அவரு பராசக்தி காளியுடைய உருவை பார்க்கிறாராம், மனக்கண்ணில பாக்குறாராம். அந்த பவதாரணி காளி அவரால் பார்க்க முடிஞ்சுதான். நினைச்சு பாருங்க, எப்படி உன்னதமான ஆத்மாக்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, அபிராம பட்டரை பத்தி என்ன சொல்ல வேண்டியிருக்கு, ஆனா இவங்க யாருமே அம்மாவை நேரா பார்க்கல. ஆனா நாமெல்லாம் அவங்களுக்கு தவம் பண்ணுமா என்ன பண்ண ஒண்ணுமே தெரியல, நம்ம அம்மாவை நேருக்கு நேரா பார்த்துருக்கோம். பராசக்தி தேவி பூமியில அவதாரம் எடுத்து நடந்து வந்துட்டு இருந்த காலகட்டத்துல நம்மளால அம்மாவை பார்க்க முடிஞ்சிருக்கு. அவங்க எல்லாம் அபிராமியுடைய புன்னகை மட்டும்தான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு அபிராம பட்டர். நம்ம அம்மாவை பார்த்தோம், அம்மாவுடைய புன்னகையும் பாக்குறோம், அம்மா கிட்ட போய் பேசுறோம், அம்மாவை தொடுறோம், அம்மா பேசுறத கேட்கறோம், அம்மா கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறோம்,
நாமெல்லாம் என்ன பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, அபிராம பட்டரை விட ராமகிருஷ்ண பரமசரை விட அதிக புண்ணியம் பண்ணிருக்கோமோ அப்படின்னு கூட சில நேரங்கள்ல எனக்கு தோணுகிறது. ஏன்னா பூமியில வந்து ஒரு மனிதன் அந்த தெய்வம் அவதாரம் எடுத்து வரும்போது அந்த தெய்வத்தை உணர்ந்து அவர்களுடைய பாதங்களை சரணடைகிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த காலத்துல இந்த கலிகாலத்துல வந்து அம்மா அப்படிங்கிற அந்த அவதாரம், அந்த அவதாரம் மட்டும்தான் இந்த புரட்சியை இந்த இதெல்லாம் செய்ய முடியும். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை வந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து காலங்காலமாக யுகம் யுகமாக வந்து பெண்களுக்கு எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை ஜெபிப்பதற்கெல்லாம் உரிமை கிடையாது. பெண்கள் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு நியதிகள்லாம் இருந்துச்சு, சட்டத்திட்டங்கள்லாம் இருந்துச்சு. அம்மா அதுதான், அம்மா தான் முதல் முதல்ல சிவபெருமான் அவதாரம் எடுத்து காலகட்டத்திலயும் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அவரை வந்து அவர் வந்து இந்த இதெல்லாம் உடைச்சு கொடுக்கல, கிருஷ்ண பரமாத்மாவும் இதை செஞ்சு கொடுக்கல. அம்மா தான் அந்த பராசக்தி தேவி வந்த காலகட்டத்துலதான், இந்த கலியுகத்துலதான் பெண்கள் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அம்மா அம்மா வந்து அந்த அந்த அத்தாரிட்டி அத்தாரிட்டின்னா அவங்கதான் அந்த உரிமையாளர். தேவியே சொல்லும் போது யாரால் தடுக்க முடியும்? அதே மாதிரிதான் பிராமணர்கள் அல்லாதவர்கள் சொல்லக்கூட அது இருந்துச்சு. யார் வேணாலும் சொல்லலாம், என்னுடைய பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அம்மாவே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் லலிதா சஹஸ்ரநாம புக்குகளை அச்சடிச்சு பொதுமக்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்தாங்க. இது ஒரு யுகப்புரட்சி, அம்மா செஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யுகப்புரட்சி. அது மட்டுமா, வேற கோயில்களை நிர்மாணிச்சாங்க, கோயில்களை நிர்மாணிச்சு அதுல வந்து பெண்களை வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அம்மா வந்து அவங்களை வந்து பூஜாரிகளா போட்டாங்க. இதெல்லாம் வந்து யுகப்புரட்சி, இதெல்லாம் வந்து சமூக புரட்சி. இதுதான் உண்மையிலேயே புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து புரட்சி அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அம்மாவை மனதில் நினைத்து இந்த இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் சொல்றாங்க, அம்மாவை மனதில் நினைத்து அம்மாவை அம்மா கொடுத்த அந்த சிந்தனை தான் இந்த கோடி அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனதில் தோன்றுச்சு. ஆனா அதை செய்ய வைத்ததும் அம்மா தான், அந்த கோடி அர்ச்சனை செய்ய வைக்கிறதும் அம்மா தான், அதை நிறைவேற்றி கொடுக்கறதும் அம்மா தான். அப்படி இந்த ஒரு கோடி அர்ச்சனையில் பங்கு கொண்ட ஆன்லைன் வழியாகவும் எத்தனையோ ஊர்களில் நேருக்கு நேராக வந்து நூற்று கணக்கில் மக்கள்லாம் இருந்தாங்க. இப்போ நான் விருதுநகர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன், விருதுநகர்ல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இதை வந்து காலையிலிருந்து மாலை வரை இருந்து இவங்களும் நீங்க எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க வந்து லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையை செய்தது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். ஒரு கோடி அர்ச்சனை செய்யணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல, மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அம்மாவுடைய ஒரு அருளை பெற்றவன், அந்த பராசக்தி தேவியுடைய அருளை பெற்றவன், லலிதா தேவியுடைய அருளை பெற்றவன் வந்து ஒரு முடமனும் மலையேறுவான் அப்படிங்கிற மாதிரி தான். ஒண்ணுமே நம்மளுடைய இது இல்லாம எல்லா பக்தர்களும் ஒன்று திரண்டு இந்த உலக நன்மைக்காக நம்ம வந்து ஒரு கோடி அர்ச்சனையை எப்போயோ தாண்டி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்ம வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இணையம் வழியாகவும் நேராகவும் பல ஊர்களில் இருந்தும் உலகம் முழுதும் உள்ள அம்மாவுடைய அன்பு குழந்தைகள் வந்து இதை வந்து சாதிச்சிருக்காங்க. இதை வந்து இந்த சாதனையெல்லாம் வந்து வேற எந்த ஒரு காலகட்டத்திலும் நிகழ்ந்தது கிடையாது. எந்த யுகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த காலகட்டத்திலையும் நிகழாத ஒரு சாதனைகளை எல்லாம் நம்ம இப்ப நிகழ்த்திட்டு வந்தோம். அம்மாவுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம இத்தனை மந்திரம் சொல்லியிருக்கோம், இந்த மந்திரம் வந்து வெற்றிகரமாக நிறைவேற போகிறது இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, தெரியாம ஒண்ணும் இல்லை. ஆனா அம்மா வந்து இதை வந்து நம்ம வழியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்மா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அம்மா வந்து நம்மளை நம்ம முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வந்து அதை செய்ய வைப்பார்கள் நம் மூலமாக. ஆனா பலமுறை அம்மா தன்னுடைய வாயாலே சொல்லி நான் கேட்டதுண்டு, எவ்வளவோ இந்த மாதிரி சாதனையான நிகழ்ச்சிகள் சமூக புரட்சிகள் எவ்வளவோ நல்ல 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 விஷயங்கள் எல்லாம் நம்ம நடக்கும்போது அம்மா கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க, எப்படி உங்களால் இது சாதிக்க முடிந்தது அப்படின்னு. அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய அன்பு குழந்தைகளுடைய அவர்களுடைய சிரத்தையினாலே அவர்களுடைய உழைப்பினாலே இதெல்லாம் நடந்தது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அந்த கிரெடிட்டையும் கூட அம்மா நமக்கு கொடுத்துருவாங்க. உண்மையில எல்லா இடத்துலையும் அம்மா நீக்க மர நிறைந்து நம்ம எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இந்த ஊர்ல தான் கிடையாது, எல்லா ஊர்லயுமே வந்து நம்ம நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணது எல்லாம் கூட அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மந்திரத்தையும் நம்ம தப்பா சொல்றது சரியா சொல்றது எல்லாத்தையுமே அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி அம்மா வந்து எல்லா இடத்துல நீக்கம் அடைந்திருக்காங்க. ஏராளமான அனுபவங்கள் அம்மா வந்து அதை காமிச்சு கொடுத்துருக்காங்க பல பக்தர்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு அனுபவம் சொல்றனே, ஒரு கேரளால வடகேரளால ஒரு பக்தர், அவர் வந்து எப்பயுமே அவன் எல்லா நேரமுமே மூணு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு படை அம்மாவுடைய படம் வீட்டில் அவர் வீட்டில் பூஜை ஒன்று வச்சிருக்காரு. அம்மாவுக்கு கொண்டு போய் கொஞ்சம் சாதம் படைச்சிட்டு தான் அவர் சாப்பிட ஆரம்பிப்பார். இவர் வருஷக்கணக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆனால் வந்து ரொம்ப ஏழ்மையான பக்தர்ங்கிறதால அவர் அதிகமாகலாம் அமிர்தபுரிக்கெல்லாம் வரமாட்டார், வந்து அம்மாவையும் அதிகமாக தரிசனம்லாம் வருது. அம்மா வடக்கு கேரளாவுக்கு வரும்போது அம்மாவை அவர் தரிசனம் செய்வது உண்டு.
இருந்த அந்த பக்தர் ஒரு முறை அமிர்தபுரிக்கு வருகிறார். அமிர்தபுரிக்கு வந்து அம்மா கிட்ட தரிசனம் வாங்குகிறார். தரிசனம் வாங்குகிற நேரத்துல அம்மா அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு அந்த மகனை பார்த்து சொல்றாங்க, நீ தினசரி இவ்வளவு சூடா எனக்கு சாதம் வச்சுன்னா நான் எப்படிடா சாப்பிடுவேன் அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க அந்த பக்தர்கிட்ட. அந்த பக்தர் வந்து ஒன்றும் புரியல முதல்ல அவருக்கு, அப்புறமா அவருக்கு வந்து மனசுல புரியுது, நம்ம தினசரி அம்மா படத்துக்கு முன்னாடி சுட சுட பிரசாதம் கொண்டு போய் சாதம் கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா, அதைத்தான் அம்மா சொல்றாங்கன்னு. அம்மா எத்தனையோ 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க, அவங்க இங்கே அமிர்தபுரி இருக்காங்க. அவரு தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய பூஜை அறைக்குள்ள அவர் செய்கிற விஷயங்களை அம்மா சொல்கிறார். நீ சுட சுட இவ்வளவு சுடா பிரசாதம் வச்சுனா நான் எப்படா சாப்பிடுறதுன்னு அம்மா கேட்கிறாங்க. அந்த பக்தர் அப்படியே ஆச்சரியத்தால் உறைந்து போய்விடுகிறார். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு இவ்வளவு சகசிரநாமம் பண்ணோம், எவ்வளவு ஜபம் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும் நம் மூலமாக அதை செய்து நாம இந்த மாதிரி ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தை நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு கடுமையான காலகட்டம். லாஸ்ட் 100 வருஷத்துல நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா கூட, லாஸ்ட் 100 வருஷத்துல இவ்வளவு கடுமையான, இவ்வளவு ஒரு கஷ்டமான காலகட்டத்தை மனித இனம் கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காலகட்டத்துல நாம இந்த 2-3 வருடங்களாக போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய, நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத கோடி அர்ச்சனை சாதாரண காலகட்டத்திலேயே பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, நிறைய பேரால கோடி அர்ச்சனை. இந்த கஷ்டமான காலகட்டத்துல இப்படி ஒரு கோடி அர்ச்சனையை நம்ம சர்வசாதாரணமா தாண்டிட்டு அதுக்கு மேலேயே அதுக்கு மேல பல 1.5 மடங்குக்கு மேல தாண்டி 2 மடங்கு கிட்டத்தட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்யணும்னா அது ஒரே ஒரு சில மக்களால தான் முடியும். யார் தெரியுமா அந்த மக்கள்? அம்மாவுடைய குழந்தைகள், அம்மாவுடைய பக்தர்கள் அப்படிங்கிற அந்த மக்களை தவிர, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கடுமையான காலகட்டத்தை மனித இனம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு கோடி அர்ச்சனை லலிதா சகஸ்ரநாமம் செய்திருக்கிறது மிகப்பெரிய சாதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம எல்லாரும் வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றிக்கு நம்ம எல்லாருக்குமே அம்மாவுடைய அருள் வந்து நம்மள மீது பொழிகின்றதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இது செய்ய முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்துலதான் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் இதை வந்து தொடங்கினாங்க அப்படின்னா கூட, அதை வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக மாற்றி கொடுத்த அம்மாவுடைய குழந்தைகள் எல்லோருக்கும் அம்மாவுடைய அருள் வந்து பொழியும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமுமே கிடையாது. அதே மாதிரி இந்த அர்ச்சனையை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம செஞ்சோம், ஆனா அதே மாதிரி வந்து எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம், எங்க வேணும்னாலும் செய்யலாம். ஏன்னா ஜபம் அப்படிங்கிறது வந்து மதிப்பு ரொம்ப அதிகம். யஜ்ஞானம் ஜப யஜ்ஞம் அப்படிங்கிறது பகவான் கீதையிலே, அதாவது யஜ்ஞங்களிலே நம்ம பெரிய பெரிய ஹோமங்கள்லாம் செய்யறோம்ல, அந்த மாதிரி யஜ்ஞங்களிலே சிறந்த யஜ்ஞமாக என்ன சொல்றோம்னா ஜபம் பண்றது தான் அப்படிங்கிறது. ஜபம் பண்றதுக்கு வந்து மதிப்பு ரொம்ப அதிகம். யஜ்ஞானம் ஜப யஜ்ஞம் அப்படிங்கிறது இல்லையா. அப்போ நாம ஜபம் பண்றது, நாம பாராயணம் பண்றது, இதெல்லாம் கலியுகத்துல ரொம்ப 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 மதிப்பு வாய்ந்த ஒரு விஷயங்கள். அப்படி ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நம்ம வந்து பெருசா செய்யணும்னு இல்லை, சின்ன அம்மா மந்திரத்தை சொல்லலாம், இல்லைன்னா லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு நேரம் எடுக்குதுன்னா அழகா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சொல்ல முடியும்னா அதை சொல்லலாம். இந்த சிம் சின்னதா இருந்தா அம்மா 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 நம்ம சொல்லிட்டு இருந்தா கூட அது வந்து நம்ம அதுவும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் ஒரு குழந்தை தன்னை வந்து சரியான உச்சரிப்போடு கூப்பிட முடியாது அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும். அப்படி அம்மாவுடைய அருளை நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, அதாவது ஒரு குழந்தை அழுதாலே தாயுடைய மனசு உருகிடும், எத்தனை 100,000 குழந்தைகள் அழுதா அம்மாவுடைய மனசு உருகாதா? அப்போ கூடிய விரைவிலேயே இந்த தொற்றுலாம் நீங்கி உலகமும் நன்மை பெற்று சுபீட்சமாக நாம எல்லாருமே இந்த மனித இனம் ஃபுல்லா உலகம் முழுக்க சந்தோஷமாக வாழும் அப்படிங்கறதுல ஐயமில்லை. அதே மாதிரி நமக்கெல்லாம் என்ன வேணும், நமக்கெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லா சந்தோஷமா இருந்தாலும் நமக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு அம்மாவை பார்க்க முடியணும், அம்மாட்ட தரிசனத்துக்கு போக முடியணும், அம்மா கிட்ட போய் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் சொல்லணும், அம்மாவை கண்ணார பார்க்கணும், இதுதான் நமக்கு இருக்கிற ஆசை. அதுவும் அம்மாவுடைய அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் அதுவும் கூடிய விரைவில் சாத்தியமாக வேண்டும் அப்படின்னு அம்மா கிட்ட நானும் இந்த வேளையில இந்த பிரார்த்தனையை வைக்கிறேன். அப்போ இந்த ஜபத்தை, இந்த நாம யஜ்ஞத்தை, இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை, இந்த நாம பாராயணத்தை நம்ம எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நம்ம செய்யலாம். நீங்க தனியா வீட்டுல இருந்து செய்யலாம், உதட அசைச்சு செய்யலாம், உதட அசைக்காம செய்யலாம், சேர்ல உட்காந்துட்டு பண்ணலாம், தரையில உட்காந்துட்டு பண்ணலாம், அம்மா படத்தை வச்சுக்கிட்டு பண்ணலாம். எவ்வளவு அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விதத்துல நம்மளால செய்ய முடிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மிகுந்த நன்மை. ஆனா அதுக்காக அந்த சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் நம்மளால பாலிக்க முடியலை, அதெல்லாம் சரியாக தலைவரை சரியாக கடைபிடிக்க முடியலைன்னாலும் மனசு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சாதாரணமா அம்மா அம்மான்னு கூப்பிட்டாலே அம்மா ஓடி வந்துருவாங்க. இவ்வளவு நாம ஜபத்தை நம்ம முயன்று அதுல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு.
லலிதா சரஸ்வதம் நம்ம 1000 மந்திரம் சொன்னோம் இல்லையா, 1000 மந்திரத்துல எத்தனை மந்திரத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியும், எத்தனை மந்திரத்துக்கு நமக்கு பொருள் தெரியும். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மந்திரம் ஸ்ரீ மாத்திரை நமக, ஸ்ரீ மாத்திரை நமக்கு என்ன, நமக்கு என்ன பொருள் தெரியும், தாய் மாத்திரைனா தாய், அது தெரியும். மகாலட்சுமி நமக, நமக்கெல்லாம் பொருள் தெரியும், மகாலட்சுமியை பத்தி சொல்றாங்க. சரஸ்வதி நமக, நமக்கெல்லாம் பொருள் தெரியும், சரஸ்வதி தேவியை பத்தி சொல்றாங்க. ஆ பிரம்ம கீழ ஜனன்யை நமக, ஆ பிரம்ம கீழ ஜனன்யை நமக, பொருள் தெரியுமா, தெரியாது. பிரம்மன் முதலாக ஒரு புழு வரைக்கும் எல்லாவற்றிற்கும் தாய் அந்த லலிதா தேவி. ஆ பிரம்ம கீட கீட்டம்னா புழு, ஆ பிரம்ம கீழ ஜனன்யை நமக, அவங்க எல்லாருக்கும் ஜனனி, எல்லாருக்கும் தாய் அவங்கதான். அப்ப இந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன் என்றால், இந்த 1000 மந்திரத்துல ஒரு சில மந்திரங்களுக்காவது நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஈடுபாடும் உணர்வும் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அதற்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும் பொழுது அந்த மந்திரங்களுடைய சில மந்திரங்களுக்காவது பொருள் தெரிய தெரிய நம்ம முயற்சி செய்வது நல்லது. தெரியாம செஞ்சாலும் தப்பு கிடையாது, அம்மா சொல்றது உண்டு இல்லையா, தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் கரண்ட் ஷாக் அடிக்கும், அந்த மாதிரிதான். அதாவது தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்பவர்களுக்கு அந்த பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். என்ன பலன் அப்படின்னு கேக்குறீங்களா, இகபர செல்வங்கள். இந்த பூமியில வாழும் போதும் சந்தோஷமாக எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்வோம், பரலோகத்துக்கு சென்ற பிறகும் தெய்வத்துடைய திருப்பாதங்களில் என்றென்றும் நிலைத்திருந்து நம்ம செல்வங்களை அனுபவித்து நீடித்த நிலையான பேரின்ப வாழ்விற்கு நாம் உடையவர்களாக ஆவோம். அம்மாவுடைய அருள் அம்மாவுடைய எல்லா அன்பு குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய இந்த வாக்குகளை அம்மாவின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக, உங்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஓம் அமிர்தேஸ்வரி நமக, ஓம் நமசிவாயா.